கொரோனா என்னும் வார்த்தைக்கு அடுத்ததாக கூகுளில் அதிகம் தேடப்படும் வார்த்தையாக மாறியுள்ளது ஹர்ட் இம்யூனிட்டி. ஹர்ட் இம்யூனிட்டி என்றால் என்ன என பார்ப்பதற்கு முன் இம்யூனிட்டி மற்றும் நான் இம்யூனிட்டியை பற்றி பார்க்கலாம். அதாவது நோய் எதிர்ப்பு சக்தி உடையவர்கள் இல்லாதவர்கள். மனிதர்கள் தொடக்க காலத்தில் சிறு சிறு நோய்களுக்கு கூட மனிதர்கள் கொத்து கொத்தாக செத்து மடிந்தார்கள். சாதாரண வயிற்றுப்போக்குக்கு கூட மனிதர்கள் செத்து மடியும் நிலை இருந்தது. ஆனால் போக போக மனிதர்களை நோய் தாக்க தாக்க அதற்கு எதிரான எதிர்ப்பு சக்தியை பெற்றனர். மனித குலம் இப்படித்தான் கொஞ்சம் கொஞ்சமாக நோய்களை எதிர்த்து வளர்ந்தது. இப்போது மனிதர்கள் உயிர்ப்போடு இருக்க இந்த எதிர்ப்பு சக்திதான் காரணம். அத்தகைய நிலையில் ஏதேனும் ஒரு வைரஸ் தொற்றுக்கு ஆளாவோரின் உடம்பில் அந்த வைரஸை எதிர்த்து போரிடுவதற்கான எதிர்ப்பு சக்தி அதிக அளவில் உண்டானால் வைரஸின் வீரியம் குறைந்து மனிதன் உயிர் தப்பித்து விடுகிறான். அதே சமயம் வைரஸிற்கு எதிராக தங்களது உடம்பில் நோய் எதிர்ப்பு சக்தியை போதுமான அளவு உருவாக்க இயலாமல் போனால் உயிரிழப்பு ஏற்படுகிறது. நோய் எதிர்ப்பு சக்தி இல்லாதவர்கள் மற்றவர்களுக்கும் நோயை பரப்புவர். அந்த அடிப்படையை கொண்டதுதான் ஹர்ட் இம்யூனிட்டி. இதில் இரண்டு வழிகள் உள்ளன. முதல் வழி என்னவென்றால், தொற்று நோயை அதன் போக்கில் சமூகத்தில் பரவவிட்டு அதன் மூலம் பெரும்பான்மை மக்கள் நோய் தொற்று பெற்று அதன் மூலம் அவர்கள் உடலில் உருவாகும் நோய் எதிர்ப்பு சக்தியை உருவாக்கிக் கொள்வது. இதை இன்ஃபெக்ஷன் இன்டியூஸ்ட் இம்யூனிட்டி, அதாவது நோய் தொற்று மூலம் அடையும் எதிர்ப்பு சக்தி என்று கூறுவோம். இது இயற்கை வழி. இரண்டாவது வழி என்னவென்றால், அந்த தொற்று நோயை உருவாக்கும் வைரசுக்கு எதிரான தடுப்பூசியை கண்டறிந்து அதை பெரும்பான்மை மக்கள் தொகைக்கு செலுத்தி அதன் மூலம் எதிர்ப்பு சக்தியை அடைவது. இதை வேக்சின் இன்டியூஸ்ட் இம்யூனிட்டி, அதாவது தடுப்பூசி மூலம் அடையும் எதிர்ப்பு சக்தி என கூறுவர். ஹர்ட் இம்யூனிட்டி என்பது ஒரு நோய்க்கான எதிர்ப்பு சக்தி அதிகபட்ச மக்களுக்கு இருந்தால், அந்த எதிர்ப்பு சக்தியானது எதிர்ப்பு சக்தி இல்லாத மக்களுக்கு நோய் வருவதன் தாக்கத்தை குறைக்கும். அதாவது COVID-19 பத்தி பார்த்தீங்கன்னா, 70% மக்களுக்கு இந்த நோய் எதிர்ப்பு சக்தி இருந்தா நம்மால இந்த ஹர்ட் இம்யூனிட்டின்ற இலக்கை அடைய முடியும். இப்போ இந்தியாவை பார்த்தீங்கன்னா 120 கோடி மக்கள் இருக்காங்க. அந்த 120 கோடி மக்கள்ல 70% பார்த்தீங்கன்னா 84 கோடி மக்களுக்கு இந்த எதிர்ப்பு சக்தி இருக்கணும். அப்பதான் நம்மால இந்த இலக்கை அடைய முடியும். நோய்க்கு எதிரான தடுப்பூசியை 70% மக்களுக்கு மேல் செலுத்திவிட்டால் அந்த வைரஸ் மீதம் இருக்கும் யாரையும் பாதிக்காது. தடுப்பூசி இல்லாத பட்சத்தில் தானாக மக்களுக்கு ஹர்ட் இம்யூனிட்டியை ஏற்படுத்துவது. இந்த ஹர்ட் இம்யூனிட்டி கான்செப்ட் இதற்கு முன்பு இது எப்போது பலன் அளித்துள்ளது என்பதை பார்க்கலாம். தட்டம்மை, மாம்சு, போலியோ, சின்னம்மை போன்ற நோய்களுக்கு வேக்சின் இருந்தது, அதாவது தடுப்பூசி இருந்தது. அதனால வந்து அதை வந்து நம்மால வந்து ஈஸியா கட்டுப்படுத்த முடிஞ்சது. கொரோனாவை ஹர்ட் இம்யூனிட்டியோடு பொருத்தி பார்க்கலாம். தற்போது கொரோனாவிற்கு எதிராக தடுப்பூசி இல்லை. இதனால் மக்களுக்கு கொத்து கொத்தாக கொரோனா பாதிப்பு ஏற்பட்டு அதன் மூலம் மக்கள் கூட்டத்திற்கு கொரோனாவிற்கு எதிரான எதிர்ப்பு சக்தியை ஏற்படுத்த வேண்டும். தடுப்பூசி இல்லாத காரணத்தால் மக்கள் தானாக நோயை பெற்றுக்கொண்டு அதன் மூலம் கொரோனாவிற்கு எதிரான எதிர்ப்பு சக்தியை அவர்கள் அடையலாம். இதன் மூலம் மீதம் இருக்கும் மக்களுக்கு தானாக கொரோனா பரவும் சங்கிலி தொடர் நின்றுவிடும். இதுதான் ஹர்ட் இம்யூனிட்டி கான்செப்டை முன்வைக்கும் சில அறிவியலாளர்களின் கருத்து. ஆனால் அது முற்றிலும் அழிவை நோக்கி செல்லும் பாதையாக அமையக்கூடும் என்பதுதான் மற்றொரு அறிவியலாளர்கள் தரப்பின் கருத்து. காரணம், இந்தியாவில் தற்போது கொரோனாவிற்கு எதிராக ஹர்ட் இம்யூனிட்டி வரவேண்டும் என்றால் 120 கோடி பேரில் 70% பேர், அதாவது மொத்தம் 84 கோடி பேர் கொரோனாவால் பாதிக்கப்பட்டு அதிலிருந்து மீண்டு வர வேண்டும். அப்படி நடந்துவிட்டால் புதிதாக ஒருவருக்கு கொரோனா வந்தால் அவரால் வேறு ஒரு நபருக்கு கொரோனாவை பரப்ப முடியாது. ஏனென்றால் அவரின் அருகில் இருக்கும் நபர்களுக்கு ஏற்கனவே கொரோனா ஏற்பட்டு அவர்களிடம் அதற்கான எதிர்ப்பு சக்தி உண்டாகியிருக்கும். இதனால் கொரோனா உள்ள ஒருவர் அதை பரப்ப முடியாமல் தோல்வியடைவார். நோய் பரவும் சங்கிலி தடைப்படும். இந்த ஹர்ட் இம்யூனிட்டி மூலம் கொரோனாவை கட்டுப்படுத்த சில உலக நாடுகள் முயற்சி மேற்கொண்டுள்ளன. அதில் முதன்மையான நாடு ஸ்வீடன். ஊரடங்கை தளர்த்தி மக்களை வெளியில் வர அனுமதித்துள்ளது. எனினும் முதியவர்கள், குழந்தைகளுக்கு வெளியில் வர கட்டுப்பாடுகள் விதித்துள்ளது ஸ்வீடன் அரசு. ஸ்வீடனின் மக்கள் தொகை சென்னையின் மக்கள் தொகைக்கு இணையானது. அதாவது ஒரு நாட்டின் மக்கள் தொகையே அவ்வளவுதான். அதனால் அந்நாட்டின் அரசால் ஹர்ட் இம்யூனிட்டி உருவாகும் வாய்ப்பு, சூழல் அனைத்தையும் கணிக்க முடியும். அதற்கு டேட்டா பேஸ் மிகவும் முக்கியம். பொது முடக்கம் தளர்த்தப்பட்டதற்கு பின் எவ்வளவு பேர் பாதிக்கப்படுகின்றனர், வயது, நோயின் தாக்கம் போன்ற தரவுகளை ஸ்வீடன் அரசு முழுமையாக கண்காணிக்க வேண்டும்.
ஸ்வீடனின் இந்த முயற்சி வெற்றியா தோல்வியா என்பது கூட தற்போது நம்மால் கணிக்க முடியாது. ஹர்ட் இம்யூனிட்டி உருவாக்கும் வாய்ப்பு இருக்கலாம், அல்லது மொத்தமாக அதிகப்படியான மக்கள் கொரோனாவால் பாதிக்கப்படவும் வாய்ப்புள்ளது. ஸ்வீடன் அரசுக்கு இந்த முயற்சி என்பது மதில் மேல் பூனை கதை போன்றதுதான். ஒருவேளை ஹர்ட் இம்யூனிட்டி உருவாகாமல் போனால், மக்கள் அதிகம் பாதிக்கப்பட நேர்ந்தால் தக்க தருணத்தில் என்ன செய்ய வேண்டும் என்ற பிளான் பி நிச்சயம் அவர்களிடம் இருக்கும். அந்த பிளான் பி மட்டுமே மக்களை காப்பாற்றும். ஆனால் இந்த முறையை மக்கள் தொகை அதிகம் கொண்ட அமெரிக்கா பின்பற்றினால் அது மோசமான முடிவு என்கின்றனர் அறிவியலாளர்கள். கடந்த மார்ச் மாத மத்தியில் இங்கிலாந்து அரசின் தலைமை அறிவியல் ஆலோசகர் சர் பேட்ரிக் வேலன்ஸ் கொரோனா வைரஸ் தொற்றை நாட்டின் 70% மக்களை பாதிக்க அனுமதிக்கும் ஹர்ட் இம்யூனிட்டி என்ற யுக்தியை சுட்டிக்காட்டினார். விமர்சனங்கள் கடுமையாக எழுந்ததையடுத்தும் வைரஸ் தொற்றை கட்டுப்படுத்தாமல் போனால் விளைவுகள் மோசமானதாகிவிடும் என்று லண்டன் இம்பீரியல் கல்லூரி எச்சரித்ததாலும் இங்கிலாந்து ஹர்ட் இம்யூனிட்டி என்ற யுக்தியில் இருந்து பின்வாங்கியுள்ளது. இத்தகைய இக்கட்டான சூழலில் இந்தியா தற்போது பொது முடக்கத்தை தளர்த்தியுள்ளது. இதன் பின்னணியில் ஹர்ட் இம்யூனிட்டி உருவாக்க இந்த தளர்வு உதவும் என சில தகவல்கள் உலவுகின்றன. இந்த ஊரடங்கு தளர்வினால் மருத்துவ சமூகம் அதிருப்தியடைந்துள்ளது. ஆனால் ஹர்ட் இம்யூனிட்டி உருவாகுமா இல்லையா என்பதை நாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். எனினும் அதில் ஆபத்து அடங்கியுள்ளது. தற்போது ஹர்ட் இம்யூனிட்டி பரப்புவதற்காக மக்களை வெளியே விடுகிறோம் என்று வைத்துக் கொள்வோம். 85 கோடி பேருக்கு கொரோனா ஏற்படுகிறது என்று எடுத்துக்கொள்ளலாம். அத்தனை பேருக்கு இந்தியாவில் ஒரே நேரத்தில் சிகிச்சை அளிக்க முடியாது. அத்தனை மருத்துவமனைகளும் படுக்கைகளும் இல்லை. அதேபோல் உண்மையில் கொரோனாவிற்கு என்ன மருந்து கொடுத்தால் குணமாகும் என்பது தெரியாததால் 70% பேருக்கு கொரோனா ஏற்படட்டும் என்று விட்டுவிடுவது மிகவும் தவறாக முடியும். கொரோனா பாதிக்கப்படும் மொத்த நபர்களில் 1% பேர் பலியாகக்கூட வாய்ப்புகளும் உள்ளன. இதனால் ஹர்ட் இம்யூனிட்டியை ஏற்படுத்த வேண்டும் என்று மொத்தமாக மக்களை வெளியே விடுவது சரியாக இருக்குமா என்பது எவராலும் கணிக்க முடியாது. கொரோனாவிற்கு எதிராக முழுமையான சிகிச்சை முறை இல்லாதவரை இப்படி ஹர்ட் இம்யூனிட்டி ரிஸ்க் எடுப்பது பெரிய பிரச்சினையாகும். அத்தகைய முயற்சியை நம் அரசு எடுக்க நினைத்தால் பிளான் பி நிச்சயம் தேவை என்பதுதான் அறிவியலாளர்களின் கருத்து. அதாவது, ஹர்ட் இம்யூனிட்டி உருவாகாமல் போனால் மாற்று ஏற்பாடுகள் தேவை. ஹர்ட் இம்யூனிட்டி குறித்த டேட்டா பேஸை நிச்சயம் அரசு கண்காணிக்க வேண்டும். அவை இருந்தால் மட்டுமே ஹர்ட் இம்யூனிட்டி முறையை நாம் கையில் எடுக்க வேண்டும். ஊரடங்கு தளர்த்தியாச்சு, இப்போ மக்கள் சகஜமாக வெளியே போயிட்டு வராங்க. இதனால் மற்ற மக்கள், அதாவது முதியோர்கள், நோய்வாய்ப்பட்டவர்கள், டயபெட்டிக் பேஷண்ட்ஸு, நீரிழிவு நோய் இருக்கிறவங்க, மற்ற நோயாளிகளுக்கெல்லாம் எளிதில் பரவும். அவங்களுக்கு வந்து இப்போ வந்து அவங்கள வந்து இந்த கொரோனா வைரஸ் எளிதில் சென்றடைய ஏதுவாக இருக்கிறது. அதாவது அரசு வந்து கம்மியாக இருந்தபோது ஊரடங்கு வச்சுக்கிட்டு, நிறைய இருந்தபோது ஊரடங்கை ஏன் தளர்த்தினாங்கன்னு தெரியல. ஹர்ட் இம்யூனிட்டிங்கிறது நம்மளுடைய ஜனத்தொகையில் 80% மக்களுக்கு தடுப்பு மருந்து கொடுத்ததுக்கு அப்புறம் தான் அது உருவாகும். அதாவது 80% மக்களுக்கு நீங்கள் தடுப்பு மருந்து கொடுத்துருந்தீங்கன்னா, அந்த பாக்கி இருக்கிற யாருக்காவது அந்த நோய் இருந்ததுன்னா அது பெரிய அளவில் பரவாது. ஒரு சங்கிலி தொடரில் இருக்கிறவங்களுக்கு வந்து பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு வந்து ஒரு ஒரு பிளாக் ஏற்படுத்துகிற மாதிரி தான். சங்கிலி தொடரில் நீங்கள் சங்கிலி தொடர் போராட்டம்லாம் பார்த்துருப்பீங்க, அதில் வந்து தொடர்ந்து கை கோர்த்துட்டு இருப்பாங்க. இதில் வந்து இப்போ எனக்கு ஒரு அந்த சங்கிலி தொடர் போராட்டத்திலேயே ஒருத்தருக்கு வந்து வைரஸ் இருக்குது, இப்போ எனக்கு வைரஸ் இருக்குது, ஆனால் என் பக்கத்தில் இருக்கிற ஒரு தடுப்பு மருந்து போட்டிருக்காரு, அதனால் அவருக்கு பாதிக்காது. ஸோ இங்கேயே வந்து அந்த செயின் பிரேக் ஆகும். அதே மாதிரி தான் இந்த ஹர்ட் இம்யூனிட்டி ஜென்ரலாக ஒர்க் ஆகும். நமக்கு வந்து கொரோனா வைரஸ்க்கு தடுப்பு மருந்தே கிடையாது, இது வரைக்கும் நம்ம கண்டுபிடிக்கவும் இல்லை. அதனால் அதுக்கு ஹர்ட் இம்யூனிட்டிங்கிற ஒரு விஷயமே நமக்கு கிடையவே கிடையாது. இன்னும் சில பேர் சொல்கிறது என்னன்னா, பிசிஜி இன்ஜெக்ஷன் பரவலாக இந்தியாவில் போட்டிருக்கிறதுனால இங்கே இந்தியர்களுக்கு அவ்வளோவா பாதிக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இது வந்து ஒரு கிளினிக்கல் ட்ரையல் கிடையாது. பிசிஜி இன்ஜெக்ஷன் போட்டதுனால கொரோனா பரவாதுன்னு வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் சொல்லவே இல்லை, அதை ஏற்றுக்கொள்ளவும் இல்லை. அது வந்து ஒரு அனுமானம் மட்டும்தான். இப்போ வந்து பிசிஜி இன்ஜெக்ஷன் போட்டிருக்கிறதுனால பரவாது அப்படின்னு, பரவாமல் இருக்குதுன்னு ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்கலாக வேணா அவங்க ஒரு அனுமானமாக நினைக்கிறாங்களே ஒழிய அதுவே ஒரு காரணம் அல்ல. எல்லாருமே வந்து ஹர்ட் இம்யூனிட்டின்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி 70% மக்களுக்கு எதிர்ப்பு சக்தி இருந்தால் மட்டுமே தான் இதை வந்து நம்மளால் அடைய முடியும். நன்மை தீமைன்னு பார்க்க போனால் தீமைன்னு ஒன்றுமே இல்லை. நன்மைனா இன்ஃபெக்ஷன் ரேட்டை இது நல்லா குறைக்க உதவும். அப்படி நம்மால் ஹர்ட் இம்யூனிட்டின்ற ஒரு கான்செப்டை அடைய முடியல அப்படின்ற பட்சத்தில்
இன்ஃபெக்ஷன் ரேட் அதிகமாச்சுன்னா நம்ம வந்து அதை எதிர்கொள்ற சக்தியை வந்து கையாள வேணும். அதுக்காக நம்ம வந்து வெல் ப்ரிப்பேர்டா இருந்தா மட்டுமே தான் நிறைய இன்ஃபெக்ஷனை வந்து நம்மளால கட்டுப்படுத்த முடியும். ஸோ அதனால ஹர்ட் இம்யூனிட்டின்னு சொல்லிட்டு நம்ம வந்து இன்ஃபெக்ஷனை கட்டுப்படுத்த முடியலன்னா நம்ம வந்து பெரிய விளைவுகளை சந்திக்க நேரிடும். ஸோ வி ஹாவ் டு பி ப்ரிப்பேர்ட் ஃபார் தட். சராசரியாக கொரோனாவிற்கு எதிரான தடுப்பூசி கண்டுபிடிக்கப்பட்டாலும் அதை 70% மக்களுக்கு மேல் செலுத்த வேண்டும். அப்போதுதான் ஹர்ட் இம்யூனிட்டியின் உண்மையான பலன் கிடைக்க வாய்ப்புள்ளது. உலக அளவில் கொரோனா வைரஸ் தொடர்பாக தொடர்ந்து பல்வேறு ஆராய்ச்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. மேலும் இந்த வைரஸ் தொடர்பான புது புது தரவுகள் கிடைக்கின்றன. வரட்டிருமல், காய்ச்சல், உடல் சோர்வு ஆகியவை கொரோனாவின் பொதுவான அறிகுறிகள். இத்தாலியில் மேற்கொள்ளப்பட்ட ஆய்வில் கொரோனாவால் பாதிக்கப்பட்ட குழந்தைகள் மற்றும் சிறுவயது பருவ கால் பாதங்களில் அரிப்பு ஏற்படுவது கண்டறியப்பட்டுள்ளது. ஸ்பெயின் டாக்டர்கள் மேற்கொண்ட ஆய்வில் கொரோனா பாதிக்கப்பட்டவர்களுக்கு ரத்த ஓட்டம் தடைபடுவதால் தோலின் நிறம் மாறுவதை கண்டுபிடித்துள்ளனர். நியூயார்க் டாக்டர்கள் மேற்கொண்ட ஆய்வில் உடல் எரிச்சலும் கொரோனாவின் அறிகுறியாக கண்டறியப்பட்டுள்ளது. உடலில் எதிர்ப்பு சக்தி உருவாவதன் அளவின் அடிப்படையில் இந்த அறிகுறி தென்படும் என்று டாக்டர்கள் தெரிவிக்கின்றனர். இத்தகைய வீரியமிக்க வைரஸை கொல்லவும் எதிர்த்து போராடவும் திறன்மிக்க தடுப்பூசியை தயாரிக்க விஞ்ஞானிகள் ஆய்வகங்களில் களமாடி வருகின்றனர். இந்நிலையில் இத்தாலி உலகிலேயே கொரோனா வைரசிற்கு எதிரான முதல் தடுப்பூசியை கண்டுபிடித்து விட்டோம் என்று அறிவித்துள்ளது. இத்தாலி நாட்டின் டாக்கிஸ் நிறுவனத்தைச் சேர்ந்த விஞ்ஞானிகள் கொரோனா வைரஸ் தொற்றுநோயை தடுக்கும் தடுப்பூசியை கண்டுபிடித்துள்ளனர் என தகவல் வெளியாகியுள்ளது. இத்தாலியில் மொத்தம் 59 கொரோனா தடுப்பு மருந்துக்கான பரிசோதனைகள் நடைபெற்று வருகின்றன. அடுத்ததாக இஸ்ரேலில் அமைந்திருக்கும் பாதுகாப்பு உயிரியல் ஆராய்ச்சி நிறுவனமான இஸ்ரேல் இன்ஸ்டிடியூட் ஃபார் பயாலஜிக்கல் ரிசர்ச் மோனோக்ளோனல் நியூட்ரலைசிங் ஆன்டிபாடியை உருவாக்கியுள்ளது என்றும், இந்த ஆன்டிபாடிகள் கொரோனா நோயாளியின் உடலுக்குள் சென்று வைரசுகளை அழிக்க உதவுகிறது என்றும் அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. இவை மட்டுமல்லாது மேலும் பல உலக நாடுகளும் கொரோனா எதிர்ப்பு மருந்து மற்றும் தடுப்பூசி கண்டுபிடிப்பில் இறங்கியுள்ளன. அமெரிக்காவில் 209 தடுப்பு மருந்து ஆராய்ச்சிகள் நடந்து வருகின்றன. பிஃபைசர் நிறுவனம் ஏற்கனவே மனிதர்களிடையே கொரோனா தடுப்பூசியை சோதித்து பார்த்துள்ளது. இங்கிலாந்தில் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த ஜென்னர் மையம் கொரோனாவிற்கு எதிரான தடுப்பூசியை தயாரித்துள்ளதாக தெரிவித்துள்ளது. 31 கொரோனா தடுப்பு மருந்துகள் ஆய்வில் உள்ளதாக இங்கிலாந்து தெரிவித்துள்ளது. கொரோனா தடுப்பு மருந்து ஆராய்ச்சிக்காக மட்டும் இங்கிலாந்து 388 மில்லியன் யூரோவை ஒதுக்கியுள்ளது. உலக சுகாதார மையத்தின் அறிக்கையின்படி சீனாவின் 4 தடுப்பூசிகள் மனிதர்களுக்கு சோதித்து பார்க்கும் முயற்சி நிலையில் உள்ளன. இந்தியாவை பொறுத்தவரை கொரோனாவை எதிர்க்கும் 30 தடுப்பு மருந்துகள் ஆய்வு நிலையில் உள்ளன. குறிப்பாக தடுப்பூசி தயாரிப்பு நிறுவனமான புனேவைச் சேர்ந்த சீரம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இந்தியா ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழக விஞ்ஞானிகளுடன் இணைந்து கொரோனாவுக்கான தடுப்பூசியை தயாரித்து வருகிறது. மற்ற நாட்டு அரசுகள் மருத்துவ ஆராய்ச்சிக்கான நிதியை பெருமளவில் ஒதுக்குகின்றன. ஆனால் இந்தியாவில் அப்படி இல்லை. இந்திய ஆராய்ச்சியாளர்களையும் அவர்களின் திறனையும் இந்திய அரசு துச்சமாகவே நினைக்கிறது. போதிய நிதி இல்லாமல் இந்திய மருத்துவ ஆராய்ச்சி திணறி வருகிறது என்பதே நிதர்சனம். இதுக்கு வந்து மருந்து வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. கில்யாட் என்ற ஒரு அமெரிக்க நிறுவனம் வந்து ஒரு ரெமடிசிவிர்னு ஒரு மருந்தை கண்டுபிடிச்சிருக்கு. இந்த மருந்தை வந்து ஃபர்ஸ்ட் அவங்க எப்படி டெஸ்ட் பண்ணாங்கன்னா, சிவியர் பேஷண்ட்ஸ்க்கு கொடுத்துட்டு அவங்க எவ்வளவு நாள் ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க, எவ்வளவு நாளுக்குள்ள டிஸ்சார்ஜ் ஆகுறாங்கன்ற ஒரு ஆராய்ச்சியில் ஈடுபட்டிருந்தாங்க. அதுல வந்த ரிசல்ட் என்னன்னா, 15 நாள் இந்த மருந்து கொடுக்காத மக்கள், சிவியர் பேஷண்ட்ஸ் வந்து 15 நாள் பெட்ல இருந்தாங்கன்னா, மருந்து கொடுத்த மக்கள் வந்து 11 நாள்லயே வந்து டிஸ்சார்ஜ் ஆயிடுறாங்க. அதனால வந்து ஒரு 4 நாள் ஹாஸ்பிட்டலைசேஷன் கம்மியாகுது இந்த மருந்து கொடுக்கறதுனால. அட் த சேம் டைம் அவங்கள வைரல் லோடும் கம்மியாகுது, ரெக்கவரும் ஆகுறாங்கன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிருக்காங்க. இது வந்து அந்த சிவியர் பேஷண்ட்ல இருக்கிறதுனால ஸ்டில் அவங்க வந்து இன்னும் காம்பினேஷன் தெரப்பின்ற மாதிரியான ஒரு 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 ஆராய்ச்சியில் ஈடுபட்டு இருக்காங்க. அது வந்து எல்லா பேஷண்ட் மைல்டு மாடரேட் எல்லா பேஷண்ட்டுக்கும் கொடுத்து அது எப்படி இருக்குன்றத வந்து அவங்க பார்க்க போகிறாங்க. ஸோ அப்படி அந்த நிறுவனம் வந்து அந்த ட்ரக்கை வந்து வெளியிட்டாலுமே அது இந்தியாவுக்கு எப்போ வரும்னு நம்மளால சொல்ல முடியாது. அட் த சேம் டைம் அது எவ்வளோ காசுன்றது நம்மளால நிர்ணயிக்க முடியாது. ஒருவேளை அது அதிகமான காசாக இருந்தேன்னா நம்மளால வி கனாட் அஃபோர்ட் இட். ஸோ அதனால வந்து வந்து வி ஹாவ் டு வெயிட். அது வரைக்கும் நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ சோஷியல் டிஸ்டன்சிங், எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம இந்த இன்ஃபெக்ஷனை இந்தியாவில் கட்டுப்படுத்த முடியுமோ அது வரைக்கும் நம்மளால பண்ணணும், அது எல்லாமே பண்ணணும். அட் த சேம் டைம் இது வந்து வேக்சின் ஆராய்ச்சி வந்து தடுப்பூசி கண்டுபிடிக்கிற ஆராய்ச்சி வந்து
அதிக கட்டமாக நடந்துட்டு இருக்கு. சுமார் 90 நிறுவனங்கள், ஆராய்ச்சி நிறுவனங்கள், இண்டஸ்ட்ரீஸ், பயோடெக் இண்டஸ்ட்ரீஸ் எல்லாருமே வந்து இதில் ஒர்க் பண்ணுறாங்க. டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஆஸ்பெக்ட் ஆஃப் வேக்சின்ஸில் இது ஒர்க் பண்ணுறாங்க. கூடிய சீக்கிரத்தில் வேக்சின் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் கூடிய சீக்கிரம்னா இந்த நேரத்தில் வந்து நல்ல ஒரு 8 மாதத்துலேருந்து 12 மாதத்துக்குள்ளே வேக்சின் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த 8 மாதம் to 12 மாதம் ஏன் ஆக போகுது அப்படின்னா, இப்போ வந்து வேக்சின் வந்தாலுமே அந்த வேக்சின் வந்து சேஃப்டியாக இருக்கா அப்படின்றது கண்டுபிடிக்கணும். அது வந்து ஃபேஸ் ஒன்னு, அண்ட் தென் இட் ஹாஸ் டு கோ டு ஃபேஸ் டூ அண்ட் ஃபேஸ் த்ரீ. இந்த 3 ஃபேஸையுமே கிளியர் பண்ணால் மட்டும்தான் வி ஹாவ் டு கெட் அன் எஃப்டிஏ அப்ரூவல் டு பிரிங் இட் டு த பப்ளிக். ஸோ அவ்வளோ டைம் ஆகும். பட் இப்போ இருக்க சுச்சுவேஷனில் இதை வந்து ஃபாஸ்ட் ட்ராக் பண்ணி கொண்டு போகணுன்ற நிலைமையில் எல்லாரும் இருக்காங்க. ஸோ எந்த வேக்சின் முதல்ல ஒர்க் ஆகுதோ தென் இந்த வேக்சின் சேஃப்டி பேராமீட்டர்ஸ் எல்லாம் அதை க்ராஸ் பண்ணி வந்துச்சுன்னா இது வந்து வெளியே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படியே வெளியே வந்தாலும் இது வந்து 8 மாதத்துலேருந்து 12 மாதம் ஆகும் வெளில வர்றதுக்கு. ஸோ வேக்சின் இஸ் த பெஸ்ட் ஒன். ஏன்னா வந்து வேக்சின்ன்றது வந்து கோவிட் வராதவங்களுக்கு போடுறது, இந்த மருந்துன்றது கோவிட் வந்தவங்களுக்கு போடுறது. ஸோ கோவிட் வந்தவங்க 3.5 மில்லியன் பீப்புள், கோவிட் வராதவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அதனால் கோவிட் வருமும் காப்போம்ன்றது தான் பெஸ்ட் பாலிசி. அதனால் வந்து வேக்சினுக்காக நம்ம வெயிட் பண்ணோம். ஹோப் வீல் கெட் அ குட் வேக்சின். 100 ஆண்டுகளில் இல்லாத மெடிக்கல் எமர்ஜென்சியில் உலக நாடுகள் உள்ளன. இந்த நிலையில் மத்திய அரசின் தவறுகள் ஏராளமாக நிறைந்திருக்கின்றன. ஊரடங்கு என நொடிப்பொழுதில் அறிவித்த நாளில் சொந்த ஊருக்கு செல்லக்கூடிய கூட்டமும் சோறு தண்ணிக்கான மக்களின் திண்டாட்டமும் நம் கண்முன் நிறைகின்றன. இந்த கொரோனாவை நம்ம உள்ளே விடாம தடுத்திருக்கலாம். அதாவது கொரோனா பரவ தொடங்கிய போதே விமான நிலையங்களில் இருக்கிறவங்களை யாரையுமே வீட்டுக்கு அனுப்பாம தீவிரமாக பரிசோதித்து, ஒருவேளை நோய் தொற்று இருந்தால் அவங்கள தனியாக விடுதிகளில் தங்க வச்சு அதன் மூலமாக பரவாமல் தடுத்துருக்கலாம். ஆனால் அதை நம்ம பண்ணவே இல்லை. நம்ம எப்போ பண்ணணும்னா எல்லாம் பரவ ஆரம்பித்ததுக்கப்புறம் அட்ரஸ் தேடி ஒரு ஒரு வீடாக போய் அதுக்கப்புறம் கண்டுபிடிச்சி நோட்டீஸ் ஓட்டணும். ஸோ இது வந்து எப்படி செய்யறதுன்னு, அது மட்டும் இல்லாமல் இப்போ சென்னையில் வந்து அந்த முத நாள் வந்து ஒரு ஜனதா கர்ஃப்யூ நடந்தது. ஜனதா கர்ஃப்யூ நடந்து முடிஞ்ச உடனே கொஞ்சம் அவகாசம் கொடுத்தாங்க, அவங்கவுங்க ஊருக்கு போய்க்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அப்போ அரசாங்கம் செஞ்சதும் இன்னொரு தவறான விஷயம் என்னன்னா, பேருந்து மற்றும் ட்ரெயின் வசதிகளை கம்மி பண்ணிருச்சு. அதனால எல்லாரும் ஒரே பஸ்ஸில் அவ்வளோ பேர் ஏறி போனாங்க. ஆனால் அந்த நேரத்தில் என்ன பண்ணியிருக்கணும்னா, நிறைய பேருந்துகளை அதிகப்படுத்தியிருக்கணும். அதாவது இப்போ நம்ம ஓல்டோ பஸ் எல்லாம் சிட்டி பஸ் ஓடும், அதெல்லாம் வந்து நீங்கள் வெளியூருக்கு கொண்டு போகிற பஸ்ஸுகளாக வேற வேற வழித்தடங்கள்ல மாற்றி விட்டுருந்து ஒரு ஒரு பஸ்லேயும் ஒரு ஒரு பேருந்துலையும் 10-15 பேருக்கு மேலே ஏறக்கூடாதுன்னு ஒரு சமூக இடைவெளி மூலமாக அதை உருவாக்கி இருந்தோம்னா நமக்கு வந்து கொரோனா வைரஸ் பரவாமல் இருந்திருக்கும். பட் அதையும் நம்ம செய்ய தவறிட்டோம். இப்போ கூட நம்ம செய்யறது என்னன்னா, திடீர்னு ஒரு 3 நாள் தொடர்ந்து ஊரடங்கு, கடுமையான ஊரடங்குன்னு சொல்கிறோம், அதுக்கப்புறம் 1 நாள் தளர்த்துறோம், அப்புறம் என்ன ஆகுது, மறுபடியும் எப்போ மறுபடியும் கடுமையான ஊரடங்கு இருக்குமோன்னு மக்கள் பயந்துட்டு அந்த நேரத்தில் முழுக்க முழுக்க வெளியில் வந்து நிறைய பொருட்கள் வாங்குறதும் காய்கறி கடைக்கு போகிறதும் சந்தைகளில் கூட்டம் போடுவதுமா இருக்கிறாங்க. ஸோ இது மாதிரி ஒரு மக்களுக்கு ஒரு சரியான புரிதலை கொண்டு வரலை. ஒவ்வொரு காலகட்டத்திலும் கொரோனா மத்திய மாநில அரசுகளால் குறைத்தே மதிப்பிடப்பட்டிருக்கிறது. இந்தியா வந்து இந்த வைரஸை வந்து அண்டர் எஸ்டிமேட் பண்ணுச்சின்னு சொன்னால் அது மிகையாகாது. ஏன்னா இந்த வைரஸோட தாக்கம் வந்து இந்தியாவில் கம்மி, இந்த வைரஸால் உயிரிழந்தவங்களும் கம்மி. அதை வச்சுட்டு நம்ம வந்து தப்பாக முடிவெடுத்துடக்கூடாது. ஏன்னா வந்து இந்த இந்த வைரஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆச்சுன்னா, எப்படி அமெரிக்காவில் ஸ்ப்ரெட் ஆச்சோ, இட்டலியில் ஸ்ப்ரெட் ஆச்சோ, சைனாவில் ஸ்ப்ரெட் ஆச்சோ, அது மாதிரி இந்தியாவில் ஸ்ப்ரெட் ஆச்சுன்னா இதை வந்து கட்டுப்படுத்துறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். நமக்கு வந்து அதுக்கான ஒரு ஒரு முறையான ஃபெசிலிட்டிஸ் இருந்தால் மட்டுமே, ஃபெசிலிட்டிஸ் நிறையா வேணும், இப்போ இருக்குது பட் நிறையா வேணும், மட்டும்தான் நம்ம வந்து நம்மளால் வந்து ஈஸியாக கட்டுப்படுத்த முடியும். அதே மாதிரி நான் முன்னாடியே சொன்ன மாதிரி வந்து இந்த நேரத்தில் வந்து நிதி உதவி வந்து ஆராய்ச்சியாளர்களுக்கு, மருத்துவர்களுக்கு, இந்த மருந்து ஆராய்ச்சியில் ஈடுபட்டு இருக்கவங்களுக்கும்,
இந்த தடுப்பூசி கண்டுபிடிக்கிற ஆராய்ச்சியில் ஈடுபட்டு இருக்கிறவங்களுக்கும் நம்ம நிதி உதவி கொடுத்து அதை பூஸ்ட் பண்ணுறது தான் வந்து இந்த நேரத்தில் ரைட் சொல்யூஷன். அட் த சேம் டைம் எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம அந்த இன்ஃபெக்ஷனை தேடி தேடி கண்டுபிடிக்கிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நல்லது. ஏன்னா எவ்வளோ பேர் இன்ஃபெக்ட் ஆயிருக்காங்கன்னு கரெக்டாக தெரிஞ்சால் மட்டுமே தான் இதுக்கு ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிக்க முடியும். அப்போ தான் நம்ம வந்து ஹேர்ட் இம்யூனிட்டின்றது கூட பேச முடியும். ஸோ அதை எவ்வளோ பேர் பாசிட்டிவாக இருக்காங்கன்னு கண்டுபிடிக்காம நம்ம வந்து ஒரு முடிவு எடுக்கிறது ஒரு 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 தவறான செயல். அட் த சேம் டைம் வி ஹவ் டு ட்ராக் பீப்புள், வி ஹவ் டு ட்ராக் கோவிட் பாசிட்டிவ் அசோசியேட்டட் பீப்புள். அப்போ தான் நம்மளால் இதுக்கு வந்து ஒரு சொல்யூஷன் கொடுக்க முடியும். அப்படி இல்லைன்னா எங்கே எந்த பாக்கெட்ஸ் ஆஃப் ரீஜியனில் இந்த இன்ஃபெக்ஷன் இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியாது. இட் இல் ஸ்ப்ரெட் வைட்லி, இட் இல் ஸ்ப்ரெட். ஸோ அதனால நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். இந்தியாவில் பரவாமல் இருக்கிறதுக்கு காரணம் ஒருவேளை வெப்பம் அப்படின்னு கூட சொல்லலாம். ரொம்ப வெப்பமான ஒரு நாடு அப்படிங்கிறதுனால இந்தியாவில் கொரோனா பரவலை அப்படிங்கிறது வேணால் எடுத்துக்கலாம். ஏன்னா சமூகத்தில் நீங்கள் வந்து வெளியில் வந்து ஒருவேளை கொரோனா வைரஸ் இருந்தாலும் அந்த வெப்பத்தின் காரணமாக விரைவில் அது இறந்துவிடும், அதனால் அதிகமாக மற்றவர்களுக்கு தொற்று பரவாது. ஆனால் இப்போது இந்த கோடைக்காலம் முடிஞ்சதுக்கப்புறம் அரசாங்கம் என்ன பண்ண போகுது, ஒரு மழைக்காலமோ இல்லை குளிர்காலமோ வரும்போது என்ன பண்ண போகுது, அப்போ கொரோனாவின் தொற்று எவ்வளோ இருக்கும், அப்போ அதற்கான என்ன நடைமுறை என்ன, அப்போ என்ன செஞ்சு என்ன பண்ண முடியும் அதுவும் தெரியல. கொரோனாவிற்கான தீர்வாக ஆராய்ச்சியாளர்கள் முன்வைப்பது பரிசோதனைகளை அதிகப்படுத்துவது, சமூக விலகலை கடைபிடிப்பது மட்டுமே. அதுவே நம்மை காக்கும், கொரோனாவிலிருந்து நம்மை தப்ப வைக்கும். இனிமே நம்ம இனிமே செய்ய வேண்டியது என்னன்னு கேட்டீங்கன்னா, எப்படி நம்ம தேர்தலுக்கு ஒரு ஒரு தெருவிலையும் பூத் போட்டு நம்ம வந்து டிக்கெட் கொடுத்துட்டு இருந்தோமோ, அந்த ஓட்டு போடுற சீட்டு கொடுத்துட்டு இருந்தோமோ, அதே மாதிரி ஒவ்வொரு தெருவிலையும் ஒவ்வொரு கண்டெய்ன்மெண்ட் ஜோன்லையும் உள்ள போய் எல்லாருக்கும் டெஸ்ட் எடுத்தால் மட்டும்தான் முடியும். இந்த நோயை கட்டுப்படுத்தணும்னா நீங்கள் வந்து ஆடுகளை வந்து கிடையில் அடைக்கிற மாதிரி ஒரு ஒரு கண்டெய்ன்மெண்ட் ஜோன்லையும் வெளியில் வராத வெளியில் வராதுன்னு அடைக்க முடியாது. அந்த அளவுக்கு அதை கட்டுப்படுத்துறதுக்கு நமக்கு அலுவலர்களும் கிடையாது. இப்போதைய நிலைமை என்னன்னா, இந்தியாவில் இப்போ 47,000 இருக்கு, இன்னும் 13 நாட்களில் அது 95,000 ஆயிரும், இல்லை 100,000 ஆயிரும். மறுபடியும் இன்னொரு 12 நாளில், அதாவது இன்னும் இங்கேருந்து ஒரு 24 நாள் அல்லது ஒரு மாதத்தில் கிட்டத்தட்ட 200,000 ஆயிரும் கொரோனாவின் பாதிப்பு. ஸோ இந்த நிலைமையில் இருக்கும்போது அரசாங்கம் ஊரடங்கை மறுபடியும் உருவாக்கணும், கொண்டு வரணும், நிறைய டெஸ்ட் எடுக்கணுங்கிறது நாங்கள் கேட்டுக்கிறோம். சயின்டிஸ்டாக நான் என்ன சொல்லுவேன்னா, நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் சோஷியல் டிஸ்டன்சிங்கை மெயின்டைன் பண்ணணும். எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம சோஷியல் டிஸ்டன்சிங் மெயின்டைன் பண்ணுறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ நம்மளால் வந்து அந்த வைரஸை வந்து கட்டுப்படுத்த முடியும். அப்படி நம்ம அதை தவறிட்டா தென் அதோட விளைவுகளை நம்ம டெஃபினட்டாக சந்திக்க நேரிடும். அதனால் வந்து சோஷியல் டிஸ்டன்சிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் வந்து பர்சனல் ஹைஜீன் ரொம்ப சுத்தமாக வச்சுக்கணும். நம்ம சுத்தப்புற சூழலை வந்து சுத்தமாக வச்சுக்கணும். ட்ராவலை தவிர்க்கணும் மோஸ்ட்லி, அண்ட் கூட்டம் கூட்டத்தை தவிர்க்கணும். இன்னும் கொஞ்சம் காலத்துக்கு அதை தவிர்த்தா ரொம்ப நல்லது. அஸ் அ சயின்டிஸ்ட் நான் என்ன யோசிக்கிறேன்னா, கவர்மெண்ட் செக்டரும் ப்ரைவேட் செக்டரும் அந்த மருந்து கண்டுபிடிக்கிற ஆராய்ச்சிக்கும் அந்த தடுப்பு மருந்து கண்டுபிடிக்கிற தடுப்பூசி கண்டுபிடிக்கிற ஆராய்ச்சிக்கும் நிறைய நிதி உதவி வழங்கி அவங்களை ஊக்குவிக்கணும். இந்த நேரத்தில் அதை நம்ம பண்ணாதான் நம்ம ஏதாவது ஒன்று கண்டுபிடிக்க முடியும். அப்படி கண்டுபிடிச்சா மட்டும்தான் இதுக்கு ஒரு நல்ல தீர்வு கிடைக்க முடியும். அதனால் வந்து என்னோட வியூ படி ஃபண்டிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அந்த லாட் ஆஃப் சயின்டிஸ்ட் தேர் வித் கிரேட்டஸ்ட் டேலண்ட்ஸ், வீட் ஹாவ் டு ஃபண்ட் தெம் டு டூ அ ப்ராப்பர் ரிசர்ச் டு ஐடென்டிஃபை அ குட் ட்ரீட்மெண்ட் அண்ட் வேக்சின் ஃபார் COVID-19. தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இப்போ இருக்க நிலைமையில் வந்து இது வந்து எப்போ ரெக்கவர் ஆகும்னு நம்மளால் எதுவுமே சொல்ல முடியாது. நம்மளால் இப்போ என்ன பண்ண முடியும்னா, நம்ம இதை கட்டுப்படுத்துறதுக்கு என்னெல்லாம் பண்ணுமோ அதெல்லாம் பண்ணிட்டு வந்தால் இது வந்து கரெக்டாக இருக்கும். இவ்வளோ நாள் நம்ம என்ன பண்ண, ஒரு 2 நம்ம என்ன பண்ணிட்டு இருந்தோமோ அதை நம்ம ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணோன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். எசென்ஷியல் ஒர்க் இஸ் இம்பார்ட்டண்ட். அட் த சேம் டைம் இந்த நோயை கட்டுப்படுத்துறதும் வெரி இம்பார்ட்டண்ட். நம்ம இதை கட்டுப்படுத்த தவறிட்டால் தென் ஒரு பெரிய பெரிய ஒரு ஒரு இழப்பை சந்திக்க நேரிடும், பொருளாதார இழப்பும் சந்திக்க நேரிடும். ஸோ அதனால் நம்மக்கிட்ட ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. அதனால் நம்ம அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை எடுத்து
நம்ம இதை கட்டுப்படுத்துறது நல்லது. அதோ இது வந்து இந்த ஏதாவது ஒரு மருந்து கண்டுபிடிக்கிற வரைக்கும் இல்லைனா தடுப்பூசி கண்டுபிடிக்கிற வரைக்கும் இது நம்ம நம்ம மெயின்டைன் பண்ணிட்டு வந்தோம்னா நம்ம நிச்சயமாக இதை வந்து ஈஸியாக கட்டுப்படுத்த முடியும். அதுக்கு வந்து எல்லாரோட ஒரு ஒரு கோஆப்ரேஷனும் இருக்கணும். அப்போ இருந்தால் மட்டும்தான் இதை ஈஸியாக கட்டுப்படுத்த முடியும். ஏன்னா இந்தியா ஹேஸ் காட் அ லாட் ஆஃப் பாப்புலேஷன். ஸோ நம்ம இதை எவ்வளோக்கு எவ்வளோ அழகாக கையாள்றோமோ அவ்வளோக்கு அவ்வளோ இதை வந்து ஈஸியாக கட்டுப்படுத்தலாம். கொரோனா எதிர்ப்பு தடுப்பூசி பயன்பாட்டிற்கு வந்தால் மட்டுமே இதற்கு தீர்வு உண்டு. ஸோ இந்த நேரத்தில் வந்து நம்ம போஸ்ட் கொரோனான்னு எதுவுமே சொல்ல முடியாது. பட் ஒன்று மட்டும் ஒத்துக்கலாம், இந்த வைரஸ் வந்து எல்லாருக்கும் பெரிய பாடத்தை கற்றுக் கொடுத்துருக்கு. பட் ஆனால் வந்து இந்த தாக்கம் வந்து ரொம்ப நாள் இருக்கும்னு நினைக்கிறேன் நான். ஏன்னா வந்து இந்த இந்த வைரஸ் வந்து உலகளாவிய பொருளாதார வீழ்ச்சியை வந்து ஏற்படுத்தியிருக்கு. அதே மாதிரி உலகளாவிய வேலை இல்லாமை என்ற ஒரு ஒரு நிலைப்பாடை வந்து ஏற்படுத்தியிருக்கு. டெஃபினட்டாக இது வந்து பெரிய எக்கானமியை வந்து இம்பேக்ட் பண்ணும். பர்டிகுலர்லி லைக் கண்ட்ரிஸ் லைக் அமெரிக்கா அஸ் வெல் அஸ் இந்தியா, பெரிய நாடுகள் சைனா இட்லி அது மாதிரி நாடுகளோட எக்கனாமி வந்து கீழே போகிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. அட் த சேம் டைம் மக்கள் தொடர்பு வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். இனிமேல் கொஞ்ச நாளைக்கு அட்லீஸ்ட் மேபி இந்த எண்ட் ஆஃப் திஸ் இயர் வரைக்கும் வந்து மக்கள் தொடர்பு வெளிநாடு பயணங்கள் இதெல்லாம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும்னு எதிர்பார்க்குறேன். அட் த சேம் டைம் இப்போ வந்து இந்த COVID-19 லாக்டவுனால் எல்லாருமே வந்து வீட்டிலேருந்து ஒர்க் பண்ணதுனால ஸோ பீப்புள் ஆர் வெரி டிஜிட்டலைஸ்ட். ஸோ பீப்புள் எக்ஸ்பெக்ட் தட் சேம் அஸ் வெல். அண்ட் அகெயின் அதை நம்ம சோஷியல் டிஸ்டன்ஸுக்காக அதை நம்ம வந்து யார் யாரெல்லாம் வீட்டிலேருந்து ஒர்க் பண்ணாமோ அதை மெயின்டைன் பண்ணோம் கொஞ்ச நாளைக்கு அட்லீஸ்ட் ஃபார் சம் 3 to 4 months. அப்படி இருந்தால் மட்டும்தான் இதை வந்து நம்மளால் வந்து முழுமையாக கட்டுப்படுத்த முடியும். அப்படி இருந்தால் மட்டும்தான் ஒரு பெரிய மக்கள் தொகையான இந்தியாவில் வந்து நம்ம இதை வந்து ரொம்ப எளிதாக வந்து ஓவர் கம் பண்ண முடியும். அப்படி இல்லைன்னா அமெரிக்கா மாதிரியான இட்டலி மாதிரியான சைனா மாதிரியான ஒரு நாடுகள் சந்தித்த ஒரு பேரிழவை வந்து நம்மளால் வந்து சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அட் த சேம் டைம் நமக்கான அந்த ஒரு சக்தி வந்து இருந்தாலும் அது நிறைய வேணும் நமக்கு. அதுக்காக நம்ம வந்து எல்லாரும் இதுக்கு போராடி வி ஷுட் ஃபைண்ட் அ சொல்யூஷன் டு ரியலி ரெடியூஸ் த இன்ஃபெக்ஷன் அண்ட் ஃபைண்ட் அ சொல்யூஷன் ஃபார் திஸ். கொரோனாவிற்கு பின்னான உலகம் முற்றிலும் புதிதானதாக இருக்கும். நம் வாழ்க்கை முறையில் பெருமளவில் மாற்றம் வந்திருக்கும். சமூக விலகல் பழகி போன ஒன்றாய் மாறியிருக்கும். மொபைல் போன் போல் நாம் வெளியில் செல்லும் போது மாஸ்க் எடுத்து செல்வோம். நம் வாழ்க்கையை புரட்டி போட்ட ஒன்றாக நிச்சயம் கொரோனா இருக்கும்.